அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். மனதில் எழக்கூடிய நுட்பமான தாழ்ந்த உயர்ந்த எண்ணங்களை மனித வாழ்வில் இயல்பாக நிகழ்ந்துவிடக்கூடிய மகோன்னதமான தருணங்களை எழுத்தாக்கிய தீஜா என்கிற தி ஜானகிராமன் அவர்களால் எழுதப்பட்ட கண்டாமணி என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி தொடங்குது. சமையல் முழுசாக முடிஞ்சிருச்சு. கடைசியாக குழம்புல லேசாக மாவை கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தலையை போட்டு தாளிச்சு ஊற்றுனா குழம்பு ரெடி ஆயிரும். ஏற்கனவே கீரை மசியல் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இலை வெட்டியாச்சா அப்படின்னு மனைவியை மார்க்கம் கேட்குறாரு. மனைவி சொல்கிறாங்க, இலை வெட்டியாச்சு அப்படின்னு வாழை இலையை வெட்டி தனியாக வச்சுருக்கிறத எடுத்து உட்காந்துக்கிட்டே கையில் கொடுத்துட்டு அருவாமனையை சாய்ச்சி வச்சுட்டு பக்கத்தில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்னோட குழந்தைய எடுத்து மடியில் வச்சுக்கிறாங்க. இப்போ சமையல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துல போய் வாலி வாலியாக தண்ணி எடுத்து அப்படியே தலையில் ஊற்றிக்கிட்டு தான் உடம்புல இருந்த அழுக்கு சமையல் வியர்வை எல்லாமே போகிற மாதிரி நல்லா சுத்தமாக குளிக்கிறாரு மார்க்கம். குளிச்சு முடிச்சுட்டு உடம்ப துவட்டிட்டு அப்படி தன்னுடைய நெத்தியில் நெத்தி நிறையிற மாதிரி பட்டையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சந்தியாவதனம் முடிச்சுட்டு அதற்கப்புறமா உட்காந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் இருக்காரு. அங்கே பசுவும் கன்றும் இருக்குது. அதோட கோமியத்தினுடைய நெடி அங்கே அடிக்குது. அது கிட்டத்தட்ட அந்த சாயங்கால நேரத்திற்கும் அவர் உட்காந்துருக்கிறதும் பார்க்குறதுக்கு ஏதோ சாமியார் அறையில் இருக்கிற மாதிரி ஏதோ சாமி கூடத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அந்த சூழல் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த மெஸ்ஸுக்கு வெளியே அவர் அடிப்படையில் மெஸ்ஸு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மெஸ்ஸுக்கு வெளியே இருந்து சாப்பாடு தயாரா அப்படின்னு செருப்பை கலட்டி போட்டுக்கிட்டே கதவை திறந்துட்டு அப்படியே உள்ள ஒரு உருவம் வருது. வாங்க வாங்க சாப்பாடு தயாராக இருக்குது தயாராகிருச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு இவர் மார்க்கம் வேகமாக கூப்பிட்டுக்கிட்டே தன்னுடைய வாடிக்கையாளரை உள்ளே கூப்பிட்டு வர்றாரு. அடிப்படையில் சொன்னால் அவர் அடிக்கடி வரவெல்லாம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வரக்கூடிய எப்பயாவது ஒரு தடவை வந்து சாப்பிடக்கூடியவர் தான். அவர் யார் அப்படின்னா இங்கே பக்கத்து தெருவில் சந்நிதி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் விஞ்ஞான ஆசிரியருக்கு அட்டண்டராக இருக்கக்கூடிய உதவியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தான் சாப்பிட வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதில் வலது கண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி தலையில் வலிக்கை இருக்கிற மாதிரி பின்னாடி தலைக்கு பின்னாடி பூனையினுடைய மீசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி 4 முடி மட்டும் இருக்கக்கூடிய ரொம்ப நொந்து போன உடம்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரோட பேர் ஐராவதம். அவர் தான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அவரை பார்த்தாலே அடிப்படையில் மார்க்கத்துக்கு ஏதோ ஒரு மரியாதையோ அல்லது பாவப்பட்ட எண்ணமோ என்னமோ சொல்ல முடியாத உணர்வு. அதனால் அவர் வந்தோடனேயே ஏதோ பெரிய முடிவரை சாப்பாட்டுக்கு வந்துட்ட மாதிரியும் ஒரு பயம் கலந்த மரியாதையோடு அவருக்கு பரிமாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக மார்க்கம் இருந்தார். உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு இலையும் போட்டாச்சு. இலையை போட்டுட்டு சாப்பாடையும் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக அவர் சாப்பாடு மார்க்கம் சாப்பாடு பரிமாறுறதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். அவர் சாப்பாடை அப்படியே அள்ளி அள்ளி இலையில் போடுறப்ப வெளியிருந்து அதாவது இந்த மெஸ்ஸுக்கு வெளியிருந்து கேட்குறவங்களுக்கு உள்ள மார்க்கம் முறமுறமாக சாப்பாட்டை அள்ளி இலையில் போட்டுட்ருக்காரு அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் விஷயம் தெரியும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முறம் அப்படியே பள்ளமாக இருக்கக்கூடியது. இருக்கக்கூடிய கரண்டி கூட அப்படியே தடால் குடால்னு சவுண்டு கேட்கும். டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கும். அதை அந்த சத்தத்தை கேட்குறவங்களுக்கு அப்பா முறமுறமாக வாரி இறச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். ஆனால் கால் கவலம் அரிசி கூட கால் கவலம் சோறு கூட இலையில் விழுகாது. அப்படி லாவகமாக போடக்கூடியவர். அப்படி விழுகக்கூடிய அந்த சோறுக்கு கூட தெரியும் நம்முடைய எஜமானன் மார்க்கத்தினுடைய கையோ கரண்டியோ கிடையாது, மார்க்கத்தினுடைய மனசு. அவரா மனசு வச்சு இந்த அரிசி விழுகட்டும் இந்த சாத பருக்க விழுகட்டும் அப்படின்னு நினச்சாதான் அந்த சோறு இலையிலேயே விழுகும் அப்படின்னு பண்ட பாத்திரங்கள் கூட அவர் பேச்சுக்கு அவருடைய மனசுக்கு இணங்குற மாதிரி அப்படி லாவகமாக சோறு மட்டும் இல்லை குழம்புலேருந்து நெய்யிலிருந்து கீரை மசியல்லிருந்து எல்லாத்துலேயுமே குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஊருகா வரைக்கும் அவர் லாவகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தடால் குடால்னு அந்த பாத்திரத்தை உருட்டுறதை பார்த்துட்டு ஏண்டா இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேனே பாத்திரமாக இருக்கக்கூடியனா இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேனே சாப்பாடு போதுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு இலையில் உட்காந்துருக்கக்கூடியவங்களை கெஞ்சுற மாதிரியும் மிரட்டுற மாதிரியும் கூட இருக்கும். அதனால் அங்கே இப்படி நாகரிகமாக இருக்கக்கூடியவங்களாம் நாகரிகம் தெரிஞ்சவங்களாம் என்ன யோசிப்பாங்கன்னா என்ன இவ்வளோ சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு சரி போதும் போதும் அப்படின்னு பாலிஷாக போதுன்னு சொல்லிடுவாங்க. இதை இப்படி அடிப்படையாக அவர்களுக்கு ஏற்படுகிய கூட கூச்சத்தை வச்ச இவர் தன்னுடைய வாழ்க்கையை நாட்களை ஓட்டிக்கிட்டு வந்தார். எப்பயுமே சாப்பாடு பரிமாறுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பாடு பரிமாறக்கூடியவராக இருந்தார்.
ஆனால் அதிலிருந்து இப்போ வந்திருக்காரு ஐராவதம், அவருக்கு மட்டும் இவருக்கு விளக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் தெரியல. பார்த்தோன்னா பாவப்பட்ட மனுஷ மாதிரி இருக்காருனோ அல்லது ஒரு மரியாதையிலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியான பெரும் சத்தத்தோட தடால் புடால்ங்கிற சத்தம் இல்லாமல் சாப்பாடை சாதாரணமாக நிறைய இலையில் போகிற மாதிரியே எடுத்து எடுத்து வைக்கிறாரு. ஐராவதமும் நல்ல பசியில் இருந்திருப்பார் போல் இருக்கு. குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியாக தயிருக்காக குழம்பு வாங்கிட்டு அதுலேயும் கூட கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சேர்த்து அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு வெளியே அப்படியே செருப்பை போட்டுட்டு போயிட்டு வர்றேன் அப்படின்னு நகல்றாரு அந்த இடத்த விட்டு. இப்போ மார்க்கம் உள்ளே போகிறாரு. மார்க்கம் உள்ளே போய் குழம்பை கிண்டி அப்படியே லேசாக கிண்டி விட்டு பார்க்குறாரு. கிண்டி ஒரு ஒரு கரண்டி அள்ளி இப்படி மோந்து இப்படி ஊற்றுறப்போ ஏதோ வளவளவள அப்படின்னு குழம்புக்குள்ளே தெரியுது. என்னடா அது அப்படின்னு திரும்பவும் குழம்புக்குள்ளேயே விழுந்துருச்சு. திரும்பவும் கரண்டியை வச்சு அலசி அது வளவளன்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை எடுத்தால் நல்லா வெந்து போய் அந்த பளபளப்பு மங்கி போய் ஏதோ ஒரு ஜந்து ஏதோ ஒரு உயிர் அங்கே உள்ள கிடக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஒருவேளை இது அரணையாக இருக்குமோ, அரணையாக இருந்தால் கால் இருக்குமே, இது அதுவும் இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு முடிவு கட்டுறாரு. ஆமாம், இது ஒரு குட்டி பாம்பு குழம்புல, இந்த குமட்டிக்காய் குழம்புல ஒரு குட்டி பாம்பு விழுந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே மேகங்கள் நகல்றப்போ வெயில் காலத்தில் அப்படியே கீழே அந்த நிழல் அப்படியே நகண்டு போகும்ல, அது மாதிரி அவரோட பாதத்திலிருந்து தலை வரைக்கும் அப்படியே ஒரு நிழல் அப்படி பறந்து போய்கிட்டே இருக்குது. அது என்னென்னு சொல்கிறது, பயன் சொல்கிறதா, கிளின்னு சொல்கிறதா, வேதனைன்னு சொல்கிறதா, வருத்தன்னு சொல்கிறதா, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு அவர் பயங்கரமான பயத்தில் இருக்கார். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சே விஸ்வேஸ்வரா அப்படிங்கிறாரு. இப்போ மனைவியை மெல்லமாக கூப்பிடுறாரு. மனைவிகிட்ட அதை காமிச்சோன்ன அந்த பாம்பு காமிச்சொன்ன கண்களெல்லாம் விரிஞ்சு போய் வாயெல்லாம் திறந்து அவங்களே அவங்களுடைய வாயை பொத்துட்டு ஐயோ விஸ்வேஸ்வரா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு பதறி போயிடுறாங்க. பதறிட்டு என்ன பண்ணுறது, இதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு வேக வேகமாக அந்த பாம்பு எடுத்து யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய குப்பையில் போட்டுட்டு வந்தாச்சு. அதே வேகத்தோடு இந்த குழம்பு எடுத்து சாக்கடையிலையும் கொட்டியாச்சு. கொட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு ஆள் சாப்பிட்டு போயிட்டாரு. ஐராவதும் 60 வயசு, ஏற்கனவே நொந்து போன உடம்பு இருக்கக்கூடியவர். நடக்கிறப்ப கூட குழந்தை மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி மெல்ல மெல்ல வச்சு நடக்கக்கூடிய அந்த மனுஷன் சாப்பிட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பயம். இந்த பயத்தில் யார் இருக்கா, நமக்கு கடவுள் தானே இருக்கா அப்படின்னு கடவுள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்று சர்வேஸ்வரா, தீனபந்தா, மார்க்கபந்து, எங்களை எப்படியாவது காப்பாற்று, எப்படியாவது எங்களை காப்பாற்றிட்டேன்னா கையுயரத்துக்கு உனக்கு பெரிய கண்டாமணி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு மார்க்கபந்து வேண்ட. அதே மாதிரி மனைவியும், மார்க்கபந்துவனுடைய மனைவியும், எப்படியாவது எங்களை காப்பாற்றிரு, இந்த விஷயம் வெளியே கசியக்கூடாது, எப்படியாவது எங்களை காப்பாற்றிரு அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சாமிகிட்ட மனசுருக வேண்டுறாங்க. வேண்டுறதை விட்டுட்டு வேறு என்ன பண்ண முடியும், ஏற்கனவே ஒரு ஆள் சாப்பிட்டு போயாச்சு, இப்போ குழம்பையும் கொட்டியாச்சு, குழம்பை கொட்டிட்டு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு திரும்பவும் குழம்ப அதே குமட்டிக்காயை போட்டு குழம்ப வைக்கிறாங்க. அவர் யோசிக்கிறாரு, மார்க்கம் யோசிக்கிறாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக என்னை எப்படி சோதிக்கிற அப்படின்னு பயங்கரமாக மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு. யோசிச்சுட்டு இன்னும் யோசிக்கிறாரு, எத்தனை பேர் நம்ம கடையில் வந்து உட்காந்து இலை முன்னாடி பாதி வயிறு நிரம்ப எந்திரிச்சு போயிருப்பாங்க, அவங்களோட சாபமாக இருக்குமோ. ஒருவேளை அந்த தாய் இல்லாத நட்டாணி கூட ஒரு தடவை சொன்னானே, என்ன சோறு போடுறேல், கோழி குத்துற மாதிரி சோறு போடுறேல், காசு வாங்குறீங்கல்ல, காசு எப்படி செரிக்கும், ஏதோ செவத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி வயிற்றுக்கு லேசாக ஒரு பக்கம் மட்டும் போகிற மாதிரி இப்படி சோறு போட்டால் எப்படி வயிறு நிறையும் அப்படின்னு முகத்துக்கு முன்னாடியே கேட்டானே, அவனோட அந்த கோபத்தை தான் இப்படி பண்ணிருச்சோ அப்படின்னு என்னென்னமோ எண்ணம் மார்க்கத்துக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதை வெளியே வர சொல்ல முடியும். கமுக்கமாக இன்னொரு தடவை குழம்ப வச்சு வழக்கமாக அங்கே கடைக்கு சாப்பிட வரக்கூடிய அடுத்த 24 கஸ்டமர்ஸும் வந்து சாப்பிட்டு போயாச்சு. சாப்பிட்டு போயிட்டு அன்னைக்கு கடையையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேருமே சாமியை கும்பிட்டுட்டு போய் சாமி படுக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய மனைவி சாமி மேலே எல்லா பொறுப்பையும் போட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. ஆனால் மார்க்கத்துக்கு தூக்கம் வரல. என்ன இருக்குமோ, ஐராவதத்துக்கு என்ன இருக்குமோ, எதுக்கும் நம்ம சன்னதி தெருவில் போய் ஒரு தடவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட தோணுது. ஆனால் போனால் நம்ம மேலெல்லாம் சந்தேகம் வரும், போவேணா அப்படின்ற பயமும் இருக்காது. காலையில் ஆகுது. அவங்க என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்களோ அதுவே நடந்துருச்சு. ஐராவதம் செத்து போயிட்டார்.
ஐராவதன் செத்து போனோன்னா ஐயோ அந்த பழியும் பாவமும் நம்ம மேலே வந்து சேருமே, என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் அப்படியே அமைதியாக இருந்தாலும் தான் வாய் விட்டு வெளியே சொல்லாமல் என்ன நடந்தது அப்படின்னு ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர்கிட்ட அப்படியே விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாச்சின்னு தெரியலை, ராத்திரி ரெண்டு மூணு தடவை வயிறு சரியில்லை அப்படின்னு கொள்ளைக்கு போயிருக்காரு, திரும்ப வந்து படுத்தவர் தான், அதற்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை, காலையில் டாக்டரை கூப்பிட்டு கேட்டப்போ ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க அப்படின்னொன்னே, மார்க்கத்துக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நல்ல வேலை அவர் ஏன் செத்தாரு எப்படி செத்தாரு அப்படிங்கிறது தெரியல, எல்லோருமே ஹார்ட் அட்டாக்கில் தான் செத்து போயிட்டாரு அப்படின்னு நம்பிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இன்னொன்றும் யோசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் இந்த ஊரில் உலகத்தில் எப்படி சாகுறாங்க அப்படிங்கிற காரணமும் காரணகர்த்தாவும் தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்குள்ளே இவ்வளவு வீடாக இருக்கும், வீடுகளுக்கு பதிலாக சிறைச்சாலைகள் தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமி இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் காப்பாற்றிட்டான்ல, அதனால் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய நல்ல கண்டாமணி ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா, வைத்தியலிங்க ஆசாரி நல்ல கலைங்க அவர் பண்ண அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்லப்படுது. சரியாக ஒரே மாதத்தில் கண்டாமணி கடை முன்னாடி வந்து இறக்கி வைக்கப்படுது. அந்த கண்டாமணியை பார்த்தா மார்க்கத்துக்கே பார்த்த கண்ணு வச்ச கண்ணை எடுக்க முடியல, அப்படி கலை அம்சத்தோட என்னம்மா செஞ்சுருக்காயா இந்த கண்டாமணியை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கே, நம்ம தான் இதை கோயிலுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சாலே நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குது. இவ்வளவு சிறப்பான கண்டாமணியை வெறுமனே 600 ரூபாயில் வைத்தியலிங்க ஆசாரி முடிச்சு கொடுத்துட்டாரே, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி தன்னுடைய தனக்கு முன்னாடி இருந்த முதலாளியான அப்பாத்துறைக்கு நன்றி சொல்லிக்கிறாரு. அப்பாத்துறைக்கு யார் அப்படின்னா, இவர் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் அவங்களுக்கு தான் சமைச்சு போட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் சமைச்சு போட்டதுக்கு அப்புறமா அவர் கூப்பிட்டு 3000 ரூபாயை வச்சுக்கிட்டு நீயா ஒரு தொழில் ஆரம்பித்து வாழ்ந்துக்க அப்படின்னு கொடுத்தாரு. அந்த 3000 ரூபாயை வச்சு தான் இந்த கடையை ஆரம்பித்தார் மார்க்கம். அப்படி ஆரம்பித்து அதற்கப்புறமா 2 குழந்தைகள், ஒரு பையன் பிறந்து பொண்ணு பிறந்து, பொண்ணை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்து பையனை அதே மாதிரி படிக்க வச்சு மதுரை பேங்க்கில் இப்போது நல்ல வேலையில் இருக்கான். அதற்கு பிறகாக 4-5 குழந்தைகள் பிறந்து இறந்தும் போச்சு, கடைசியாக இப்போது தொட்டிலில் தொங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த குழந்தை தான் பிறந்திருக்கு, இப்போது அதை வச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய பெருமை இல்லைனாலும் ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் எந்த கேவலமும் இல்லாமல் அசிங்கமும் இல்லாமல் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், அந்த கேவலத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அதிலிருந்து காப்பாற்றுற மாதிரி இந்த சர்வேஸ்வரன் என்னை காப்பாற்றி ஒதுக்கி தள்ளிட்டான், நல்லதாக போச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷத்தோடு பழச எல்லாத்தையுமே ஓட்டி பார்த்துக்கிறாரு. ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் அதிசயம், எவ்வளோ அழகாக கண்டாமணி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லோருமே கேட்குறாங்க, என்ன வேண்டுதல் இப்படி கண்டாமணி பண்ணி வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கண்மலர் சாத்துவாங்க, சந்தன காப்பு போடுவாங்க, அல்லது உண்டியலில் காசு போடுவாங்க, என்னென்னமோ வேறு வேறு மாதிரியெல்லாம் சாமிக்கு பண்ணுவாங்க. ஆனால் கண்டாமணி பண்ணி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி மார்க்கம் தோணுச்சு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அதை விட்டுட்டு சிலர் அந்த கண்டாமணியை அப்படி தொட்டு பார்க்குறாங்க, சிலர் அதை லேசாக தட்டி பார்க்குறாங்க, அதில் ஏற்படக்கூடிய அந்த ரிங்காரம் அந்த சத்தம் அவ்வளவு ரம்யமாக இருக்குது, சிலர் இதை தள்ள முடியுமா அப்படின்னு நகட்டி கூட பார்க்குறாங்க, ரெண்டாள் சேர்ந்தா கூட நகட்ட முடியாத அளவுக்கு அவ்வளவு வலிமையாக அப்படியே உட்காந்துருக்கு. சில நேரம் அதை பார்க்குறப்போ ஏதோ ஆந்திர தேசத்து ராஜகுமாரி மாதிரி இருக்கா, சில நேரத்தில் கோபுரம் மாதிரி இருக்குது, சில நேரத்தில் ஒரு பெரிய மலையை பார்க்குற மாதிரி கம்பீரமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கண்டாமணியை. ஒரு தடவை ஒரு கணக்கு பிள்ளை அங்கே வந்து உட்கார்றாரு, பேச்சுவாக்கில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஆமாம் கண்டாமணி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டோன்னே மார்க்கம் தன்னை மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி அவரையே அடக்காமல் அப்படியே வார்த்தைகளாக வருது. அவர் சொல்கிறாரு, நடந்து போயிட்டுருக்கான் ஒருத்தன், அவன் பாட்டுக்கு திடீர்னு விழுந்து செத்து போகிறது இல்லையா, ஒருத்தன் சாப்பிட்றப்ப விற்கிறான் தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறான், தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே செத்து போயிடுறது இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு தடவை நடக்கிறப்பையும் சாப்பிட்றப்பையும் கடவுள் நம்மளை உள்ளங்கையில் வச்சு தாங்குறான் அப்படின்னா நம்ம அவனுக்கு திரும்ப ஏதாவது பண்ணணும் தானே, அதுக்காக தான் இந்த கண்டாமணியை நான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேனே கேளுங்கோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐராவதம் நம்ம கடையில் வந்து அன்றைக்கி ராத்திரி சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு திரும்ப போனவர் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இறந்து போயிட்டார். ஆனால் ஊரில் இருக்கவன்லாம்
பாருங்கள், மார்க்கம் கடையில் தான் சாப்பிட்டான், அதனால தான் மறுவேளை சாப்பாட்டுக்கு கூட உயிர் இல்லாமல் செத்து போயிட்டான் அப்படின்னு யாரும் பேசலை இல்லை. அந்த மாதிரி தேவையில்லாத பழிபாவத்தில் இருந்தெல்லாம் நம்மளை ஒதுக்கி காத்தது இந்த கடவுள் தானே அப்படின்னு அது இதுன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இதையெல்லாம் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவர் அவர் சொல்கிறாரு, சேச்சா ஊர்க்காரங்க புத்தி அவ்வளவு கேவலமாக போயிடும், மார்க்கம்னா யாருன்னு ஊருக்கு தெரியாதா? ஊருக்கு தெரியும்தான், நம்மளை பற்றி நமக்கும் தெரியும்தான், இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு அவனும் சொல்ல, இதையெல்லாம் உள்ளிருந்து மார்க்கத்தினுடைய மனைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னமோ பண்ணுது, காசு கொடுத்துட்டு அந்த வாடிக்கையாளர்கள்லாம் வெளியே போனதுக்கப்புறம் இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு, என்னங்க இப்படி அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படிங்கிற கதையா, நீங்களே தேவையில்லாமல் ஏன் அசடு வலிகிற மாதிரி இப்படி கண்ட கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னொன்னே, நான் அப்படி என்ன பேசிட்டேன்? சரி சரிதான், நீங்கள் பேசின வரைக்கும் போதும், நீங்கள் அவன் இந்த கதையெல்லாம் பேசுகிறப்போ எனக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ பண்ணிட்டு வருது, இந்த கண்டாமணி கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால தானே வரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கா, இந்த கண்டாமணியை கோயிலில் ஒப்படைங்க, அதுக்காக தான் நம்ம பண்ணோம் அப்படின்னொன்னே, இப்போ அவர் சொல்கிறாரு, ஒப்படைக்கலாம் தான், ஆனால் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்க வேணாமா? இங்கே பாருங்கள், கண்டாமணியை மாட்டி தொங்க வர்றதுக்கு தான் நல்ல நாள், கொடுக்கறதுக்கெலாம் நல்ல நாள் இல்லை, கோயிலில் கொடுத்துருங்க, என்றைக்கு நல்ல நாளாக அன்னைக்கு பார்த்து மாட்டிட்டு போகட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே, மறுநாளே அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணப்படுது. கண்டாமணி இப்போ கோயிலுக்கு கொடுத்தாச்சு. கண்டாமணியை கொடுத்தோன்னே அந்த வெள்ளிக்கிழமையே நல்ல நாளாக இருந்ததுனால கண்டாமணி கோயிலில் மாட்டப்பட்டாச்சு. இப்போது அதை முத முத அந்த மணி அடிக்கிறதுக்காக மார்க்கத்தையே கூப்பிடுறாங்க. மணியை டங்குன்னு ஒரு அடி அடிக்கிறாரு, அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த கார்வை அப்படியே அந்த எதிரொலி டங் அப்படின்னு ஒரு இசையோட ரீங்காரமாக சுற்றி வர்றத அப்படி காற்றுல அவரே உட்காந்துக்கிட்டு அந்த சத்தத்துக்கூட பிரயாணிக்கிற மாதிரி அவருக்கு மனசில் தோணுது. அது கூடயே ஐராவதமும் அவருக்கு ஞாபகத்துக்கு வர்றாரு. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ திரும்பவும் அந்த மணி சத்தம் கேட்குது. யார் அப்படின்னா அந்த கோயிலினுடைய தர்மகத்தை அடிக்கிறாரு. இப்போ தான் சுய நினைவுக்கே வர்றாரு மார்க்கம். சரின்னு வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை அந்த கண்டாமணி அடிக்கிறப்பையும் அந்த கண்டாமணியோட ரிங்காரமும் சத்தமும் அப்படியே கார்வையும் அப்படி சுற்றி சுற்றி கேட்குது. அது கூடயே ஐராவதமும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படியெல்லாம் நடக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி அந்த சத்தம் கேட்டு அந்த ரிங்காரத்தோடு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறப்போ யாரோ கதவை திறந்து சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு யாரோ உள்ளே வர்ற மாதிரி அலாலையாக தெரியுது. பார்த்தா அதே ஐராவதம் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வலது கண் பெருசாக தெரிய வழுக்கத்தடையோட பூனைக்கு நாலு முடி இருக்கிற மாதிரி மீசை இருக்கிற மாதிரி முடியை வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே வர்றது அலாலையாக தெரியுது. அது அலாலையாக தெரியுதே, அவராக வர்றாரு, அவர் வரல அது வருது, அந்த கொமட்டிக்காய் குழம்பு அலாலையாக நம்மளை அப்படி உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்காக வருது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அவர் மனசு ஒத்துக்கவே இல்லை. எப்போ பாரு அதே ஞாபகமாக இருக்குது. காலை பூஜைக்கு ஒரு தடவை அடிக்கிறாங்க, மதிய நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறாங்க, சாயங்கால நேர பூஜைக்கு அடிக்கிறாங்க, அர்த்தஜாம பூஜைக்கும் அந்த கண்டாமணி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை அடிக்கிறப்பையும் அந்த சத்தமும் அந்த சத்தத்து கூட சேர்ந்து அந்த எல்லா நிகழ்வுகளும் மார்க்கத்துக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனசுக்குள்ளே பயமும் குழப்பமும் அப்படியே கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வர்றவங்கெல்லாம், எப்பா கோயிலுக்கு என்னமா செஞ்சு கண்டாமணி கொடுத்துருக்கீங்க அப்படியே ஊரில் இருக்கிறவங்க கேட்டுட்டு, எப்பப்பா எவ்வளவு புனிதமாக எவ்வளவு ஆன்மீகமாக எவ்வளவு ஆத்மார்த்தமாக அந்த சத்தம் இருக்குது கேட்குறதுக்கு. நானும் எவ்வளவோ மணியெல்லாம் பார்த்துருக்கேன், மலைக்கோட்டை மணி, அந்த கோயில் மணி, இந்த கோயில் மணின்னு, ஆனால் இந்த கோயில் மணி மாதிரி சத்தம் வேறு எங்கேயும் வரல அப்படின்னு புலங்காயுதம் அடைஞ்சு வர்றவங்களாம் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சத்தம் கேட்டு அந்த சுருள்ற சத்தம் இருக்குன்னு, அப்பா அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே, இப்போ மார்க்கமே வாய் சும்மா இல்லாமல் சொல்கிறாரு, என்ன அது சுருள்ற சுருள் பெரிய மலைப்பாம்பு மாதிரி சுருளுதோ அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாமா அப்படி தான் சத்தம் கேட்குது, அது சுருள அப்படி சத்தம் வருது அப்படின்னு சொன்ன உடனே, இப்போது எப்படி பெரிய வாசுகி பாம்பு மலையே இதாக மாற்றி விஷத்தையும் அமிர்தத்தையும் கடைஞ்செடுத்ததோ அது மாதிரியான பெரிய பாம்பு மாதிரி சுருண்டு சவுண்டு வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திரும்ப அப்போ என்ன சொல்கிறேன், மற்ற கோயிலில் இருக்கிற சின்ன மணியெல்லாம் சின்ன பாம்புன்னும் நான் வாங்கி கொடுத்த இந்த கண்டாமணி பெரிய பாம்புன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னு வாயடங்காமல் மார்க்கமும் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறாரு. உள்ளேருந்து மனைவி திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னையாவது இந்த மனுஷனுக்கு புத்தி யுத்தி பேதலிச்சு போயிருச்சா, எப்போ பாரு அதை சுற்றியே இவர் பேசிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. திரும்பவும் அவங்க போனோன்னு கூப்பிட்டு, இதெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்களே அப்படின்னு சொல்லியும் பார்த்தாச்சு.
இப்போ மனசு ஒவ்வொரு தடவையும் இந்த கண்டாமணி அடிக்கிறப்ப அதுலேயே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சரியாக தூக்கம் கூட வரமாட்டேங்குது. ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மணி 10:30 ஆகும். ராத்திரி நேர பூஜைக்காக அந்த கண்டாமணி அடிக்குது. அந்த சத்தம் கேட்டோடனே அப்படியே பளிச்சுன்னு முழிச்சிடுறாரு. அதற்கப்புறமா தூக்கம் வர்ற மாதிரி இல்லை. பக்கத்தில் பார்த்தா மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது விளக்கு அப்படியே கம்மியாக குறைச்சி எரிய வைக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தில் லேசாக அப்படியே செவத்தில் ஏதோ ஊறுற மாதிரியே தெரியுது. அதை பார்த்து பயந்து போயிடுறாரு. எந்திரி எந்திரி அங்கே பாரு, என்ன ஊறுது பாரு, ஏதோ ஊறுது பாரு, ஏதோ ஊறுது பாரு அப்படின்னு மனைவியை சொன்னேன். எந்திரிச்சு பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ பிரம்மையாக இருக்க போது, பேசாமல் படுங்க, இல்லை எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு விளக்கை நல்லா தீட்டி வச்சு அது பக்கத்தில் போய் பார்த்தா ஒன்றும் எரியிற மாதிரி இல்லை, நெளிகிற மாதிரி இல்லை. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் விளக்க குறைச்சி வச்சுட்டு பழைய இடத்துலையே விளக்க வச்சா இப்போ திரும்பவும் நெளிகிற மாதிரி இருக்குது. எந்திரி எந்திரி அது நெளிகிற மாதிரி இருக்குன்னு திரும்பவும் பார்த்தா அது எங்கே நெளிகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கயிறு ஏதோ தொங்கிக்கிட்டு இருக்கு, நார். அந்த நார் தொங்கி காற்றுல ஆடுறது தான் அந்த செவுத்தில் தூணில் அப்படியே ஏதோ நெளிகிற மாதிரி இருந்திருக்கு. அந்த நார் அறுத்து போட்டுட்டு இவங்க படுத்துடுறாங்க. இவங்க படுத்துட்டு பேசாமல் தூங்கியாச்சு. ஆனால் மார்க்கத்துக்கு தூக்கம் வரலை. நேரம் போய்கிட்டே இருக்குது, நேரம் போய்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா மாடு கத்துது. காலையில் பால் கறக்கிறதுக்கு ஆளும் வந்தாச்சு. அடப்பாவி, எப்போ ராத்திரி நேரம் போச்சுன்னே தெரியலையே, ராத்திரி முழுவதும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ திரும்பவும் அந்த கண்டாமணி பற்றி தான் ஞாபகம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. பேசாமல் அந்த கண்டாமணியை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்மளே, அது இருக்கிற சத்தத்தினால தானே நமக்கு இப்படி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு காலையில் பல்ல விளக்கிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அந்த காலை கடன்களை மட்டும் முடிச்சுட்டு குளிக்காமல் கூட அந்நேரத்துக்கே காலை நேரத்துக்கே விடிஞ்சும் விடியாமலும் அங்கே போகிறாரு. அங்கே பூசாரியும் அதே மாதிரி கோயில் தர்மகர்த்தாவும் இருக்காங்க. கோயில் தர்மகர்த்தா வீட்டில் அவங்க வீட்டுக்காரமாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள தாண்டி உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவர் உட்காந்துருக்காரு. வாங்க வாங்க ஐயர், வாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த கண்டாமணி இருக்கே, ஊரெல்லாம் உங்கள் பெருமை தான் போங்க, இதா வந்திருக்காங்களே பாருங்கள் இவங்க கூட அப்படின்னு ரெண்டு பேரை கை காமிச்சு, இவங்க கூட ஞானியாக அவங்க அப்பா காலத்தில் போயிட்டாங்க, இப்போ திரும்பவும் அஞ்ஞானியாக மாறி வரணும், இந்த சத்தத்தை கேட்டால் அவ்வளவு ரம்யமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னொன்னே மார்க்கத்துக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்ல வரல அப்படின்னு கேட்டோடனே இப்போ அந்த கோயில் தர்மகர்த்தா சொல்கிறாரு, அதாங்க இந்துவிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறி போயிட்டாங்க இவங்க அப்பா காலத்தில். ஆனால் இப்போ இந்த கோயில் மணியோட சத்தத்தை திரும்ப கேட்க நம்ம திரும்பவும் இந்துவாகவே மாறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பற்றி கேட்குறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, எங்கள் ஊர் இங்கேருந்து கிட்டத்தட்ட 8-9 miles தூரம் தள்ளி இருக்குது, அங்கே வரைக்கும் இது கணீர்னு கேட்குற சத்தம் இருக்கே, அந்த சத்தத்தை கேட்டாலே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பரவசம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயாச்சு. இப்போது மார்க்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கண்டாமணியை பற்றி தான் பேசுகிறதுக்கு நானும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத உண்மையை சொல்ல முடியாது இல்லையா, அதனால் வேறு மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இந்த கண்டாமணியோட சத்தத்தை ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் நான் தான் இந்த கண்டாமணியை வச்சேன், நான் தான் இந்த கண்டாமணியை வச்சேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் வருது. அது மனசுக்குள்ளே எனக்கு தப்புன்னு தோணுது. அதனால் இந்த கண்டாமணியை நான் திரும்ப எடுத்துக்கிட்டு இதே விலைக்கு சமமான 4 சின்ன சின்ன வெள்ளி மணியை பண்ணி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஒன்று பரமசிவனுக்கு, இன்னொன்று பார்வதிக்கு, விநாயகருக்கு, சுப்பிரமணிக்கு, 4 வெள்ளியில் செய்யக்கூடிய, வெள்ளியில் இருக்கக்கூடிய சின்னதாக நான் மணியை வாங்கி கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தர்மகர்த்தா பேசுகிறாரு, என்ன ஐயர் இப்படி பேசுகிறீங்க, ஊரில் அவன் வெறும் குப்பைத்தொட்டியை வாங்கி கொடுத்துட்டு அதை மேலதாளம் தட்டி ஊரெல்லாம் சொல்கிறான், அதுக்கு உரிமை சாசனம் எழுதி வச்சுக்கிட்டு அலையிறான், நீங்கள் ஊரே மெச்சு போகிற மாதிரி இவ்வளவு பெரிய கண்டாமணியை வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படணும், அதுக்கு பெருமையாக இருந்ததுன்னா பெருமைப்பட்டுட்டு போங்களேன், அதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னேன்ன, இல்லை இல்லை நான் ஒரு சாதாரண கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடியவன், நான் ஏதோ தெரியாமல் அதிக பிரசங்கித்தனமாக இதை பண்ணிட்ட மாதிரி என் மனசுக்கு தோணுது, அதனால் வேண்டாம் இந்த மணியை நான் எடுத்துட்றேன் அப்படின்னு எவ்வளவோ மார்க்கம் சொல்ல யோசிக்கிறாரு. இப்போ கோயில் தர்மகர்த்தா சொல்கிறாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, சாமி கடவுள் உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஏதோ ஒன்று நல்லதாக பண்ண வச்சுட்டான், இப்போ திரும்பவும் எடுத்து போனீங்கன்னா ஊரில் இருக்கவங்க என்ன பேசுவாங்க, ஐயருக்கு புத்தி கித்தி எதுவும் பேதலிச்சு போயிருச்சா, ஊரே நல்லாயிருக்கு நல்லாயிருக்குங்கிற காண்டாமணியை அந்த மனசை ஏன் திரும்ப எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஊரே தப்பாக பேசாதா யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒன்னே இப்போ மார்க்கத்துக்கு முகமே வெளியேறி போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நேரம் ஆக ஆக அந்த கண்டாமணி திரும்பவும் எடுத்துகிட்டு போகணும்னு இவர் பேச பேச கோயில் தர்மகர்த்தா
இல்லைல்ல, அது இன்னும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இன்னும் உறுதியாக இன்னும் பிடிவாதமாக அவர் பேசுகிறத பார்த்தா இவருக்கு பயமாயிருச்சு. இன்னிமேல் இந்த கண்டாமணியை திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பவும் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போயிட்டு சரி குளிச்சுட்டு கடை வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் கண்டாமணியோட ரிங்கார சத்தம் அப்படியே காதில் கேட்குது. ஐராவதமும் அந்த நிகழ்வுகளும் அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை சுத்தமாக காதே கேட்காத பிறவி குருடனுக்கு எந்த மாதிரியான உணர்வு இருக்கும், அந்த மாதிரியான உணர்வு நமக்கு இருந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய நண்பர்களே. இந்த கதை இதற்கு முன்னாடி சொன்ன கமலியின் குழந்தை அப்படிங்கிற கதையும் கூட குற்ற உணர்வை அடிப்படையாக வைத்து எழுதக்கூடிய நடந்த கதையாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த கதை, இந்த கண்டாமணி அப்படிங்கிற கதை தீஜா அவர்களினுடைய மாஸ்டர் பீஸில் ஒன்றுனே சொல்லலாம். ஏன்னா அப்படியாக இருக்கக்கூடிய அவ்வளவு நிகழ்வுகள், அவ்வளவு வர்ணனைகள், அவ்வளவு சாரத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. முதலாவதாக இதில் குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு ஒரு மனுஷனை என்னெல்லாம் பாடுபடுத்துது, அதுக்கு சாமி முன்னாடி போய் நிற்கிறதும், கண்டாமணியை வாங்குறதும், கண்டாமணி சத்தம் கேட்குறப்பெல்லாம் அவர் வர்ற மாதிரி யோசிக்கிறதும், அவரே நிழலாக அலைய அவர் வர்றதும், எதெல்லாம் பார்த்தாலும் பாம்பா தெரிகிறதுமா, அந்த குற்ற உணர்வினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது முதலாவதாக வச்சுக்கலாம். அதை சார்ந்து இன்னும் அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற யோசனைகளை பார்க்கணும் அப்படின்னா, இரண்டாவதாக அந்த மனைவியினுடைய திண்மையான மனசை பார்க்கணும். இந்த மாதிரியான எப்பயுமே ஆண் பெரிய வீரன் மாதிரியும் அவன் எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரியும் வெளியே காமிச்சுக்கிட்டாலும், ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றப்போ ஆண் உடஞ்சு போயிடுறான் தான், அவனால் அதை கையாள முடியலை தான். ஆனால் பெண் மென்மையானவளாக தெரிஞ்சாலும், உடஞ்சு போகிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும், அவள் தான் இந்த மாதிரியான மிகவும் குழப்பமான சூழலில் கூட இதை கடந்து வந்துடலாம் அப்படின்னு தூங்குறா, எல்லா வேலைகளையும் சாதாரணமாக பண்ணுறா, அவர் பயந்து போய் இருந்தப்போ கூட தலையில் திருநீர் வச்சு வர்றா, எல்லாத்தையுமே கடந்து அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு போராடக்கூடியவளாக மார்க்கத்தினுடைய மனைவி இருக்கா அப்படிங்கிறது இரண்டாவதாக பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நமக்கு கதியே இல்லை அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களும் அல்லது கடவுள் இருக்காரா இல்லையா என்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் வைத்திருக்கிற எல்லா கொள்கைகளையும் விட்டுவிட்டு அவர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை என்று வரும்பொழுது கடவுள் முன் நிற்பதை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த கதை காமிக்குது. நான்காவதாக, ஒரு கடை வைத்திருக்கக்கூடியவன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எந்த மாதிரியான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறதையும் இந்த கதை சொல்லுது. இது 1963 எழுதப்பட்ட கதை. கிட்டத்தட்ட 69 வருடங்களுக்கு முன்பாக இவ்வளவு அருமையான, இவ்வளவு கூறுகளை அடக்கிய, உள்ளடக்கிய ஒரு கதையை கொடுத்த தீஜா என்கிற தி ஜானகிராமன் அவர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.